ஆம்ஸ்ட்ராங் உடலை பகுஜன் சமாஜ் கட்சி அலுவலகத்தில் அடக்கம் செய்ய கோரி வழக்கு தொடரப்பட்டுள்ளது. விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சுகன்யா இணைப்பில் இருக்கிறார். சுகன்யா, இந்த வழக்கு தொடர்பாக தற்போதைய நிலவரம் என்ன? அருணா, நேற்று இரவு வெட்டி படுகொலை செய்யப்பட்ட பகுஜன் சமாஜ் கட்சியின் தமிழ் மாநில தலைவர் வழக்கறிஞர் ஆம்ஸ்ட்ராங்கின் உடல் அரசு ராஜீவ்காந்தி பொது மருத்துவமனையில் இன்று காலை 9 மணி அளவிலேயே பிரேத பரிசோதனை நிறைவு பெற்று அவருடைய குடும்பத்தினரும் அவருடைய கட்சி தொண்டர்களும் உடலை பெற்றுக் கொள்வதற்காக அவங்க வந்து ஹாஸ்பிட்டல்லிருந்து எல்லா ஃபார்மாலிட்டிஸும் முடிச்சு தயாரா இருக்காங்க. ஆனா அவங்க குடும்பம் மற்றும் பகுஜன் சமாஜ் கட்சி தொண்டர்கள், அவருடைய ஆதரவாளர்கள், அவருடைய நலம் விரும்பிகள், அவங்க எல்லாரும் விஷயம் என்ன அப்படின்னா, பெரம்பூரில் இருக்கக்கூடிய பகுஜன் சமாஜ் கட்சியின் அலுவலகத்தில் அவரது உடலை அடக்கம் செய்வதற்கு அனுமதி வேண்டும் அப்படின்னு கேட்டுதான் இன்னைக்கு காலையில 9 மணியிலிருந்தே அவங்க வந்து காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். உடலை வாங்க மறுத்து அரசு ராஜீவ்காந்தி பொது மருத்துவமனையின் பிணக்கூராய்வு அரங்கிலேயே வழக்கறிஞரும் கட்சித் தலைவருமான ஆம்ஸ்ட்ராங் அவரது உடல் வைக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து இங்கு ஏராளமானோர், நூற்றுக்கணக்கான தொண்டர்கள் இதே இடத்திலேயே காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அவருடைய உடலை வாங்க மறுத்து சற்று நேரத்திற்கு முன்னதாக கூட ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனை எதிரே இருக்கக்கூடிய சாலையில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரத்திற்கு மேல் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. மறுபடியும் அவங்களை வந்து சமாதானம் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த சூழ்நிலையில அவரது மனைவி பொற்கொடியின் பெயரில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு ஒன்றை, ரிட் மனு ஒன்றை தாக்கல் செய்திருக்கிறார்கள். அதில் பெரம்பூரில் இருக்கக்கூடிய பகுஜன் சமாஜ் கட்சி அலுவலகத்தில் அவரது உடலை அடக்கம் செய்வதற்கு நீதிமன்றம் வந்து அனுமதி வழங்க வேண்டும் என்கிற கோரிக்கையை விடுத்திருக்கிறார்கள். தலைமை நீதிபதி இந்த மனுவை ஏற்றுக்கொண்டு வழக்கை வந்து நீதிபதி அனிதா சுமந்த் அவங்க வந்து விசாரிக்கணும் அப்படிங்கிற உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். இந்த வழக்கு நாளை காலை 9 மணி அளவில் காணொலி காட்சியின் மூலமாக நீதிபதி அனிதா சுமந்த் அவங்க வந்து வீட்டில இருந்து வரை, நாளைக்கு சண்டே அப்படிங்கறதுனால, கோர்ட் லீவ் அப்படிங்கறதுனால, காணொலி காட்சி மூலமாக நீதிபதி அனிதா சுமந்த் இந்த வழக்கை விசாரிக்க இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அருணா, சுகன்யா, இந்த மனுவை அவசர வழக்காக விசாரிக்க சென்னை உயர்நீதிமன்றம் அனுமதி வழங்கியிருந்தது. இந்த விசாரணை இன்றே நடத்தப்படும் என்று கூறப்பட்டிருந்தது. தற்பொழுது நாளை காலை என்று மாற்றப்பட்டிருக்கிறது. இதற்கு என்ன காரணம்? முதல்கட்டமாக நீதிபதி அனிதா சுமந்த் இந்த வழக்கை விசாரிக்கணும் அப்படின்னு தலைமை நீதிபதி உத்தரவு போட்ட பிறகே அதில் இந்த பகுஜன் சமாஜ் கட்சியை சார்ந்தவர்களுக்கு உடன்பாடு இல்லை என்றும், வழக்கை வந்து வேறு அமர்விற்கு, வேறு நீதிபதிக்கு மாற்ற வேண்டும் என்கிற கோரிக்கையை இவர்கள் முன்வைத்ததாக தெரிகிறது. ஆனால் அதற்கான அனுமதி கிடைக்கவில்லை அப்படிங்கிற பட்சத்தில் அதற்கான காத்திருப்பில் ஒருவேளை ஈடுபட்டிருந்திருக்கலாம். இந்த சூழ்நிலையில் தான் நாளை காலை 9 மணிக்கு காணொலி காட்சி மூலமாக நீதிபதி அனிதா சுமந்த் இந்த வழக்கை விசாரிப்பார் என்கிற தகவல் வெளியாகி இருக்கிறது. அருணா, இன்றைக்கு காலையிலிருந்தே, நேற்று இரவு 9 மணியிலிருந்தே பகுஜன் சமாஜ் கட்சியை சார்ந்தவர்கள் ஏராளமானோர் அவருக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனை வளாகத்தில் கூடியிருக்கிறார்கள். அவங்க இன்னுமுமே களைஞ்சு போல 24 மணி நேரத்துக்கு மேல ஆயிடுச்சு. இருந்தாலும் அவங்க வந்து தொடர் காத்திருப்பில் இங்கே இருக்கிறார்கள். அரசியல் கட்சியை பொறுத்தவரை ஏராளமானோர் வந்து அஞ்சலி செலுத்தியிருக்கிறார்கள். யாருக்குமே வந்து வெளியில இன்னும் போஸ்ட்மார்ட்டம் முடிஞ்ச பாடி வெளியில கொண்டு வரல அப்படின்னாலும் உள்ள போய், பிணவரைக்குள்ளேயே போய் எல்லோருமே வந்து பார்த்துட்டு அஞ்சலி செலுத்திட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. சற்று நேரத்திற்கு முன்னதாக தேமுதிகாவிலிருந்து வந்து பிரேமலதா விஜயகாந்த் அவங்க வந்திருந்தாங்க. அதிமுகவிலிருந்து முன்னாள் அமைச்சர் டி ஜெயக்குமார் வந்து அஞ்சலி செலுத்தினார். பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து எல் முருகன், மத்திய இணையமைச்சர் எல் முருகன் வந்திருந்தார். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் இன்று காலையிலேயே இந்த இடத்திற்கு வந்து அஞ்சலி செலுத்திவிட்டு அதன் பிறகு போய் அவங்க அடக்கம் செய்யப்படக்கூடிய அந்த இடத்திலையும், பொதுமக்களின் அஞ்சலிக்காக வைக்கப்படக்கூடிய இடத்திலையும் வந்து அவர் ஆய்வுப் பணிகளை எல்லாம் மேற்கொண்டுட்டு போயிருக்கிறாரு. இதே போல பல்வேறு கட்சிகளில் இருந்தும் தலைவர்கள், அதே போல திரைப்பட இயக்குனர் ப. ரஞ்சித் நேற்றிலிருந்து இப்போது வரைக்கும் இந்த இடத்துல தான் இருந்துட்டு இருக்காரு. திரைப்பட இயக்குனர் மாரி செல்வராஜ் உள்ளிட்ட ஏராளமானோர் இங்கு அவருக்கு அஞ்சலி செலுத்திவிட்டு இங்கே காத்திருக்கிறார்கள். அருண், ஆம்ஸ்ட்ராங் உடலை பகுஜன் சமாஜ் கட்சி அலுவலகத்தில் அடக்கம் செய்ய கோரி வழக்கு தொடரப்பட்டிருந்தது. அந்த வழக்கு நாளை காலை 9 மணிக்கு நீதிபதி அனிதா சுமந்த் வீட்டிலேயே விசாரிப்பார் என்று முதலில் தகவல் வந்திருந்தது. தற்பொழுது மாநகராட்சி தொடர்பான வழக்குகளை விசாரிக்கும் நீதிபதி விசாரிப்பார் என்று முடிவெடுக்கப்பட்டுள்ளது. உடலை வாங்க மறுத்து காத்திருக்கும் உறவினர்கள் மற்றும் ஆதரவாளர்கள் அங்கு போராட்டம் நடத்தி வருகின்றனா்.